பிரைட் அண்ட் பவர் பற்றி தெரியுமா? 35 வருட அனுபவம் நிறைந்த சேவை. பவர் கட் என்றால் எல்லாருக்கும் தெரியும். இனி பிரைட் அண்ட் பவர் பற்றியும் தெரியும். பிரைட் அண்ட் பவர். சென்னை ஊடக சகோதரர் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தமிழக முன்னேற்றத்திற்காக, சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள், தமிழக வளர்ச்சிக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்களை போற்றுமதமாக அவர்களுடைய நினைவு நாள், பிறந்த நாள் கமலாலயத்தில் கொண்டாடுவது வழக்கமாக இருக்கிறது. அதனுடைய இன்றைய ஒரு சம்பவமாக புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களினுடைய நினைவு தினத்தை கமலாலயத்தில் அவருக்கு அஞ்சலி செலுத்தி கொண்டாடியிருக்கிறோம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எப்படி ஏழை எளிய மாணவர்கள் படிப்பதற்காக மிகப்பெரிய அளவில் இருந்தாரோ, அதே போல் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் கிட்டத்தட்ட 4 கோடி ஏழை பட்டியலின மாணவர்கள் பயன்பெறும் விதத்தில் 59,000 கோடி ரூபாய் கல்வி, அதாவது போஸ்ட் மேட்ரிக் ஸ்காலர்ஷிப் நேற்றைக்கு விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அந்த கல்வி உதவித்தொகையானது ஏழை பட்டியலின மாணவர்கள் 10ஆம் வகுப்புக்கு மேலே, அதாவது ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதற்கு மிகவும் ஊக்கமாக இருக்கும். அந்த தொகை அவர்கள் ஹையர் எஜுகேஷன், அதாவது காலேஜ் லெவலில் ப்ரொஃபஷ்னலாக போகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாக இருக்கும். ஆகையால் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலும், தமிழக பட்டியலின மாணவர்கள் சார்பிலும், தமிழக பொதுமக்கள் சார்பிலும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன். ஏற்கனவே தமிழக பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டபடி விவசாயிகளை சந்தித்து விவசாய திருத்த சட்டங்களை விவசாயிகளிடத்தில் எடுத்து சொல்லும் விதமாக 1000 இடங்களில் கூட்டங்கள் நடத்துவதாக திட்டமிட்டிருந்தோம். அதன்படி எங்களுடைய கூட்டங்கள் திட்டமிடப்பட்டபடி நடந்து கொண்டிருக்கிறது. நாளைக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 6 மாநில விவசாயிகளிடத்தில் பேசுகிறார். அதே போல் விவசாய ஊக்கத்தொகை, விவசாயிகளுடைய ஊக்கத்தொகை சன்மான் நிதியும் நாளைக்கு அதை ஒரு தவணை நாளைக்கு விடுவிக்கிறார். அதனுடைய நிகழ்ச்சியாக நம்மளுடைய செங்கல்பட்டில் நடக்கிற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய திரு பிரகாஷ் ஜவடேகர் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறாங்க. அதே போல் நாளைக்கு பெரிய நிகழ்ச்சிகள் சென்னையில் செங்கல்பட்டு, கோபிச்செட்டிப்பாளையம், பூம்புகார், மேலூரில் நடைபெற இருக்கிறது. அதை தவிர்த்து மேலூரில் நடைபெறதற்குல ராஜ்யசபா உறுப்பினர் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறாருங்க. அதே போல் 1000 இடங்களில் ஒரு மண்டலுக்கு ஒரு இடத்துல மரியாதைக்குரிய பிரைம் மினிஸ்டர் அவங்க பேசுகிற அவருடைய பேச்சை ஒளிபரப்புவதற்கு பொதுமக்கள் அதை பார்க்கறதுக்காகவும் விவசாயிகள் அதை பார்ப்பதற்காகவும் ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. விவசாயிகள் தமிழகத்தில் என்றைக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் விவசாயிகளுக்கு, விவசாயிகள் பிரைம் மினிஸ்டர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். அதனால தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு போலியான, பொய்யான, விசபத்தனமான பிரச்சாரங்களை செய்தது. அந்த பிரச்சாரத்திற்கு விவசாயிகள் மத்தியிலும் தமிழக பொதுமக்கள் மத்தியிலும் ஆதரவு இல்லை. அதனால தான் அவர்கள் நடத்திய பந்த் கூட படுதோல்வியை சந்தித்தது. அது தொடர்ந்து அவர்கள் ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம் எல்லாம் கூட நடத்தினார்கள். அதுவும் தொடர் தோல்வியாக தான் இருக்கிறது. ஏன்னா தமிழ்நாடு விவசாயிகளுக்கு தெரியும், இந்த திருத்த சட்டங்கள் அவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கிறது என்று. ஏன்னா 2016 எம்எல்ஏ எலெக்ஷனில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க. அதை தான் நம்ம இப்போ செஞ்சுருக்கிறோம். காங்கிரஸினுடைய அப்போதைய என்சிபியினுடைய விவசாயத்துறை அமைச்சர் இந்த சட்டத்தினுடைய அவசியம் குறித்து முதலமைச்சர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அவங்க வேணும்னு சொன்னதை நம்ம நிறைவேற்றியிருக்கிறோம். அதனால் மக்களுக்கு நல்லதை செய்கிறத திமுக நிச்சயமாக தடுக்கக்கூடாது. இது வந்து ஒரு துரோகம் திராவிட முன்னேற்ற கழகம் விவசாயிகளுக்கு செய்கிறது என்றது தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா 2014 முன்னாடி தினந்தோறும் விவசாயிகள் தற்கொலை என்பது அன்றாட நிகழ்வாக இருந்தது.
2014 மோடிஜிக்கு வந்த பிறகு இதை தடுத்து நிறுத்தப்படணும் அப்படின்ட்டு இன்றைக்கு விவசாயத்தை ஊக்குவிக்கிறதுக்காக இந்த திருத்த சட்டங்கள் பண்ணது இல்லாமல் விவசாயிகள் உரம் வாங்கிறதுக்கு, விதை வாங்கிறதுக்கு, அதே மாதிரி பயிர் செய்கிறதுக்காக வருடத்திற்கு 6,000 ரூபாய் அவர்களுடைய அக்கௌண்ட்லேயே, எந்த இடைத்தரகர்கள் இல்லாமல், எந்த இடத்துலையும் இல்லாமல் டைரெக்டாக அவர்களுடைய அக்கௌண்ட்லேயே போய் விழுகிறது. தமிழ்நாட்டில் மட்டுமே 41 லட்சம் விவசாயிகள் இந்த பிரைம் மினிஸ்டர் சன்மான் நிதியால் பலனடைகிறார்கள். இதை தவிர்த்து விவசாய காப்பீடு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இதை தவிர்த்து விவசாயிகளுக்கு கடனை முதல்ல கந்து வட்டிக்காரங்கிட்ட போய் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. இப்போ வந்து விவசாயிகளுக்கு கடன் அட்டை கொடுக்க வேண்டிய கொடுத்துருக்குறோம். விவசாயிகள் எப்போ வேணாலும் கடன் பெற்றுக்கொள்ளலாம். அவர்கள் முடிஞ்ச நேரத்தில் எவ்வளவு திருப்பி தர முடியுமோ அப்படி திருப்பி கொடுக்கறதுக்கான வசதிகள் இந்த கடன் அட்டை கொடுத்துருக்கிறது. இதை தவிர்த்து சின்ன சின்ன விவசாயிகள் சேர்ந்து விவசாயத்தை பெரிய அளவில் விளைச்சலை கொடுக்க முடியும். விவசாய விளைபொருள்களை 2 மடங்காக விலை வந்து 2 மடங்காக உயர்த்த முடியும். ஆகையால் இந்த திருத்த சட்டங்கள் வரவேற்கத்தக்கது என்பது விவசாயிகள் நம்புகிறாங்க. அதனால் திமுகவுடைய பொய்யான பிரச்சாரம் விவசாயிகள் இடத்துல எடுபடாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இஸ்ரா சர்க்குணம் போன்ற மதத்தலைவர்கள், பிரைம் மினிஸ்டர் நம் அனைவராலும் மதிக்கப்படுகின்ற என்ற பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டத்தில் தரக்குறைவாகவும் விமர்சித்திருக்கார். அதே போல் இந்து மதத்தை பற்றியும் விமர்சித்திருக்கிறார். அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களும் பொதுமக்களிடத்தில் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும், இஸ்ரா சர்க்குணம் அவர்களும் மன்னிப்பு கேட்க வேண்டும், தமிழக காவல்துறை இஸ்ரா சர்க்குணம் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்ய வேண்டும் என தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மூலம் கேட்டுக்கொள்கிறேன். சார், திமுக சார்பில் தலைவர் மு க ஸ்டாலின் வந்து தமிழக அமைச்சர்கள் மீது ஆளுநர்கிட்ட வந்து புகார் கடிதம் கொடுத்துருக்காங்க, ஊழல் பகுதியில் கொடுத்துருக்காங்க, முதற்கட்டமாக ரெண்டாவது கட்டமாகவும் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க, அந்த நடவடிக்கையை எப்படி பார்க்குறீங்க சார்? இதில் போன என்னைக்கு இதை நீங்கள் அவங்க எப்போ கொண்டு போய் கொடுத்தாங்கன்றதை பார்க்கணும். மரியாதைக்குரிய அண்ணன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், தமிழர் திருவிழா வருகிறது, தமிழக மக்கள் கொரோனாவிலிருந்து மீண்டு கொண்டு வந்துக்கிட்டு கொண்டு இருக்கிறார்கள், பொங்கல் திருவிழா மக்கள் கஷ்டமில்லாமல் கொண்டாடணும் அப்படின்றதுக்காக பொங்கல் பரிசோடு 2,500 ரூபாய் ஊக்கத்தொகையும் அறிவிச்சிருக்காங்க. இது மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது. இதையெல்லாம் அவர்கள் பொறுத்து கொள்ள முடியாமல் ஒரு அரசியல் நாடகத்திற்காக இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் ஆளுநர் அவர்கள் பரிசீலிப்பார்கள். அது அவர் என்னன்றதை அவர் நம்ம பார்க்கலாம். சார், தமிழக அரசு வந்து ஊழல் இல்லாமல் தான் நடந்திருக்கு அப்படிங்கிற பார்வை ஒரு முன்னேற்கப்படுது, அதை எப்படி பார்க்குறீங்க? தமிழக அரசு ஊழல் இல்லாமல் தான் நடக்குது அப்படிங்கிற கருத்தோட நீங்கள் ஒத்து போகிறீங்களா? உண்மைதான், தமிழ்நாடு அரசு இதில் இப்போ எவ்வளோ டிரான்ஸ்பரன்சியாக இருக்கிறது. தமிழக அரசாங்க பல்வேறு இதில் வந்து இன்றைக்கி ஆன்லைன்லேயே ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க, நல்லா சிறப்பாக செயல்படுகிறது தான் நான் சொல்லுவேன். சார், மு க அழகிரிக்கு நீங்கள் அழைப்பு கொடுத்துருந்தீங்க, வந்தால் சேர்த்துப்போம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தீங்க. இப்போ மு க அழகிரி ரஜினியை சந்திக்க இருப்பதாக ஒரு தகவல் வருது, பாஜக அழகிரிக்கு கூறி போட்டுருக்காரு. அதாவது அண்ணன் அழகிரி உட்பட தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு யார் வந்தாலும் நாங்கள் வரவேற்பதற்கு தயாராக இருக்கிறோம். இல்லை, இதுவரை அணுகியிருக்காருன்னு தான் என்னோட கேள்வியாக இருக்கு. இல்லை, யார் யார் அணுகிறீங்க? நான் தான் சொன்னேன், நாங்களும் அவரும் எந்தவித பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை. நான் ஏற்கனவே அதையும் தெளிவு சொன்னேன், அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் வந்து இன்றைக்கி எல்லா தரப்பு மக்களும் பாரதிய ஜனதா கட்சியை ஆதரித்து கொண்டிருக்கிறார்கள். பல முக்கிய தலைவர்கள் கட்சியில் சேர இருக்கிறாங்க. நாளைக்கு கூட தமிழக பாரதிய ஜனதா கட்சியில் முக்கியமான ஒரு தலைவர் சேர இருக்கிறார். அவர் யார் என்பது நாளைக்கு காலையில் உங்களுக்கு பெயர் கொடுப்போம். மாற்று கட்சியை சார்ந்த மிக முக்கியமான நபர் நாளைக்கு எங்கள் கட்சியில் இணைகிறாங்க. இது போல் பல கட்சிகளிலிருந்தும் இணைகிறாங்க. அதனுடைய ஒரு விதமாக அண்ணன் மு க அழகிரி அவர்கள் எங்களுடைய கட்சியில் இணைந்தால் வரவேற்போம். மு க அழகிரி, அதே மு க அழகிரி திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடு சொல்லியிருக்காரு, இதை எப்படி பார்க்குறீங்க? ஏங்க, அவர் தான் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதனால தான் எங்கள் மாதிரி தேச பக்தி உள்ளவங்க கூட அவர் வரணுன்றத நான் நாளைக்கு காலையில் தெரிஞ்சுக்கலாம். குறிப்பிட்டிருந்தது
ஏங்க, நான் அடுத்தது என்ன சொன்ன பார்த்தீங்களா, ஆளுநர்கிட்ட கொடுத்துருக்காங்க, அதை ஆளுநர் அவர்கள் பரிசீலித்து அதில் உண்மை இருக்க பட்சம் நடவடிக்கை எடுப்பாருன்னு தான் நான் சொல்லியிருக்கேன், எடுக்கணும்னு சொல்கிறேன். இல்லை, அது பரிசு ஏங்க, இது வந்து நான் எப்படி அவருக்கு சொன்னேன், அவர் பரிசீலித்து அவர் பண்ணுவோம். இன்றைக்கு பெரியார் ஈவேர் அவர்களுடைய நினைவு நாள், அவருடைய நினைவு நாள், நினைவு நாள். பிரைட்டன் பவர் பற்றி தெரியுமா? 35 வருட அனுபவம் நிறைந்த சேவை. பவர் கட் என்றால் எல்லாருக்கும் தெரியும். இனி பிரைட்டன் பவர் பற்றியும் தெரியும். பிரைட்டன் பவர்.